ஸ்பானிஷ் டவுன் கம்ப்ளீட்டாக ஜெர்மனியால ஸ்கிரீன் பாம்பிங் அப்படியே முழுவதுமாக காரணம் இல்லாமல் ஒரு டெஸ்டிங் ஆஃப் பாம்பிங் அதுக்காக ஹிட்லர் அழிக்கிறேன். அவன் அழிச்சு தூக்கும் பொழுது ஒரு ஸ்பானிஷ் சிட்டிசனால பாப்லோ பிகாசோ வாஸ் நாட் அவைலபிள் தேர், அவர் அங்கே இல்லை. பாரிஸ்ல ஹி இஸ் இன் அன் எக்ஸிபிஷன். அது ஒரு ஏப்ரல் மாதம் 27 ஆஃப் 1937 திஸ் ஹேப்பன்ஸ். அந்த செய்தி வரும்போது இஸ் சோ ரூட்லி ஷாக் பிகாஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வர் கில்ட். காரணம் இல்லாமல் இந்த இப்படி ஏர் பாம்ப் பண்ணினா அழிவார்களால் பார்க்கறதுக்கான ஸ்டார்டிங் டெஸ்ட் டோஸ் ஒண்ணுமே இல்லாத மிக பாவமான ஒரு கிராமம் அது கார்னிகா, GUERNICA, கார்னிகா. அழிச்சாலும் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் திரும்பி வந்து பாப்லோ பிகாசோ May 1st he starts 1937. Within 3 months ஒரு மிக பிரம்மாண்டமான உலகத்தையே அடிச்சு புரட்டி போட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓவியத்தை கொண்டு வர, ஒரு மியூரல் சைஸ் பெயிண்டிங், மோர் தேன் லைஃப் சைஸ், 7 feet இப்படி அப்படின்னு விசுரம் எடுக்கிற மாதிரி, அதுக்கு கீழே GUERNICA கார்னிகான எழுதியிருக்கு. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ்க்கு ரொம்ப முக்கியமான யூ ஹாவ் ஹார்ஸ், யூ ஹாவ் அ புல், ஒரு ஒரு வன்கொடுமையினுடைய உதாரணமாக சிம்பலாக நிற்கக்கூடிய ஒரு புல், அதனுடைய கால் குழம்புகள், அதனுடைய கொம்பு, கீழே பக்கத்தில் ஒரு பெண் கையில் இறந்து போன ஒரு குழந்தையோடு இருக்காங்க, கீழே ஒரு சோல்ஜர் மிதிப்பட்டு கிடக்கிற மாதிரி, அந்த குதிரையினுடைய வயிற்று பெரிய ஒரு தொடை இருக்கு, அப்படின்னு வாயை பிளந்துட்டு துன்பம் தாங்காம சோகம் தாங்காம வேதனையும் வலியும் தாங்காம ஆகாயத்தில் ஆண்டவன் இருக்கானான்னு பார்க்குற மாதிரி ஒரு முகம், ஒரு லேண்டன், ஒரு பல்ப், ஓடி உள்ள ஒரு மாதிரி ஒரு பெண்ணினுடைய முகம், எல்லாம் கலந்தது ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட், அந்த கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம். முதல்ல அது டிஸ்பிளேக்கு வச்ச போது நோபடி அண்டர்ஸ்டுட் வாட் எக்ஸாக்ட்லி இட் மென்ட். But Pablo Picasso was trying to record his protest. அமைதி இருக்க வேண்டிய இடத்துல, ஆனந்தம் இருக்க வேண்டிய இடத்துல, சந்தோஷம் இருக்க வேண்டிய இடத்துல, இந்த குண்டு வெடிக்குமா வெடிச்சா மக்கள் சாவாங்களான்னு பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான ஆட்களை ஒரு ஒரு கிராமத்தில் ஒருத்தரால் கொண்டு தீர்க்க முடியும் அப்படின்னா என்ன மாதிரி மனசாக இது இருக்கும்? இது ஏதாவது எதிர்த்து தெரிச்சு தானே ஆகணும். நான் அந்த பெயிண்டிங் முதல்ல பார்த்தபோது நோபடி கொண்டாடிட்டோ, கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க பார்க்க தான் அது ஆன்டி வார் ப்ரொக்ளமேஷனாக பீப்புள் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு போருக்கு எதிராக, ஒரு நாசி ஆட்டிடியூடுக்கு எதிராக வந்த ஒன்றாக. பாப்லோ பிகாசோவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவர் பாசிபிஸ்ட். மீண்டும் மீண்டும் அமைதி வேணும், அமைதி வேணும். எதுக்காக இந்த விஷயத்தை இங்க சொல்றேன்னு தெரியுமா? எவ்ரி கிரியேட்டிவ் பர்சன் இஸ் அ பொட்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் பீஸ். எதையாவது ஒன்று உருவாக்கணும் உருவாக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அமைதியின் தூதுவனாகத்தான் இந்த மட்டுக்கிறாங்க. If your child is happy in painting a flower, your child would like to see the world, whole world blooming with flowers. உங்க குழந்தை ஒவ்வொரு வண்ணத்திலையும் இந்த உலகத்தை பார்க்குது அப்படின்னா உலக அமைதிக்காக ஒரு ஒரு பிரஜையாக உங்க குழந்தைய ஆண்டவன் உருவாக்கி அமைச்சிருக்காங்க. இந்த இவ்வளோ ஹியூஜ் பெயிண்டிங் when he was working, முடிச்சதுக்கு அப்புறம் 1940s 1941 a German officer இது டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கு, இதனுடைய ஒரு போட்டோ, அப்பதான் அது பிரபலமாக ஆரம்பிச்சாச்சு. இந்த கார்னிகாவுடைய ஒரு போட்டோவை பார்த்துட்டு கூர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே இருக்கு. வாட் எவர் அட்ராசிட்டி, என்ன போர்னால கால் குழம்புகள்ல மனித உயிர் மிதிப்பட்டு சிதைப்பட்டு இருக்கக்கூடியது, என்ன அதுல ஒரு அந்த பெண்ணினுடைய கண்ணில் ஒரு சின்ன ரத்த துளி மாதிரி ஒரு ரெட் ஸ்பாட் முதல்ல வைக்கிறாரு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹி ஜஸ்ட் பிரிங்ஸ் இட் டு பிளாக் அண்ட் ஒயிட். கான்ட்ரவர்ஷியலான படம். பீப்புள் ஆஸ்க் வாட் யூ மீன், இங்க இருக்கக்கூடிய மாடு எதுக்காக கொண்டு வந்தீங்க, இங்க இருக்கக்கூடிய குதிரை எதுக்காக கொண்டு வந்தீங்க, இது இங்க இருக்கக்கூடிய ஸ்டாம்பீட் எதுக்காக கொண்டு வந்தீங்க, சிம்பிள்ஸா சிம்பிள்ஸா மீண்டும் மீண்டும் கேட்கறாங்க. நமக்கு தெரியும் அவருடைய இதுல வரும்போது அந்தந்த நேரத்துக்கு என்ன கலை வந்ததோ அதெல்லாம் பிகாசோ கையில வந்தது. அது கியூபிசமா இம்ப்ரெஷனிசமா எக்ஸ்பிரஷனிசம், ஹி நெவர் நெவர் பாதர்ட். அவரை பொறுத்த வரைக்கும் ஹியூமனிசம் இருந்தா போதும், அவ்வளவுதான், மனிதநேயம் இருந்தா போதும். சோல்ஜர்ஸ் கம் அண்ட் சீ திஸ் பிக்சர். பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு பாப்லோ பிகாசோ. They turn around and ask him, did you do this? அப்படின்னு கேட்குறாங்க. சிரிச்சுட்டு பிகாசோ gives him an answer. No, you did it. அப்படின்னு சொல்றாரு. நான் செய்யல, நீங்க செஞ்சீங்க. Now this is exactly what you call the relevance of an artist. சமுதாயம் எக்கெடுக்கிட்டு போனா என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் கண்டிப்பாக படைப்பாளியாக இருக்க முடியும்.
உங்க குழந்தைங்க அவங்களுடைய ஓவியத்தின் மூலமாகவும் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வண்ணங்களின் மூலமாகவும் நிறைய நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நான் ஒரு கதை படிச்சுட்டு அந்த கதைக்கு எனக்கு பதில் கூட கிடைக்காம சுத்திச்சேன். இட் டாக்ஸ் அபவுட் அ லிட்டில் கேர்ள். அவளுக்கு வரையறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வாட்டர் கலர் என்ன கலர் வாங்கி கொடுத்தாலும் ஆரஞ்சு தான் முதல்ல எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஆரஞ்சு கலர் குழச்சு குழச்சு எல்லாமே பூசிடுவா. அவளுடைய ரிவர் ஆரஞ்சுல இருக்கும், மவுண்டன் ஆரஞ்சுல இருக்கும், ஸ்கை ஆரஞ்சுல இருக்கும், வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் ஆரஞ்சு இருக்கும், ஆனால் ஆரஞ்சுல தான் இருக்கும். எல்லாம் ஆரஞ்சுல தான் இருக்கும். வீட்டில் அவளை கொஞ்சம் கியூரியஸா பாக்குறாங்க, அது அதுவே தான். அதுக்கு மீறி போன ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வர அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான் பாலாந்தே. அவனுக்கு மட்டும் புரியுது எவ்ரிதிங் லுக்ஸ் சோ அப்சல்யூட்லி நார்மல் இன் ஆரஞ்சு. மற்றவங்களுக்கு எல்லாம் ஆரஞ்சு லுக்ஸ் அப்நார்மல் ஃபார் அ மவுண்டன், அப்நார்மல் ஃபார் அ ட்ரீ. என்னப்பா மரம் எங்கேயாவது ஆரஞ்சு கலர்ல இருக்குமா? இருக்குமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இருந்தா நல்லா தான் இருக்கும். He loves it. சரி, ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில ஒரு தாமரைப்பூ தடாகம் இருக்கும். பூக்கள் அழகா போத்திருக்கும், சன்செட் அப்படி அழகா இருக்கும். This little girl will ask her little friend. அவனு செகண்ட் ஸ்டாண்டர்ட், மீறி போனா ரெண்டுக்கும் 6 வயசு. கேப்பா, எனக்கு ஒரு பூ ஒண்ணு பறிச்சு கொடுக்குறியா அப்படின்னு கேப்பா. அவ்வளவுதான், அவன் போய் பூவை பறிக்கிற அந்த கை மட்டும்தான் அவளுக்கு தெரியும். செட்டிங் சன், அந்த அழகான தாமரைப்பூ, குழந்தை அப்படியே அந்த தண்ணிக்குள்ள வழிக்கு உள்ள போயிடுவான். அவ்வளவேதான். And days go by. இவ்வளோ இந்த பெயிண்டிங் எல்லாம் விட்டு மெதுவாக வர ஆரம்பிச்சாச்சு. அதை விட்டு வேற விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ ஒரு 6 வயசு, ஒரு 20 வயசு ஆனதுக்கப்புறம் அவள் கல்யாணம் அப்படின்லாம் பார்க்குறாங்க. ஓகே, கல்யாணம் நல்ல பையன், கல்யாணம் மாப்பிள்ளை நல்ல பையனாக இருக்காரு. ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கும்பொழுது அவள் கேட்குறா, என்ன உங்களுக்கு டிராயிங் பிடிக்குமா? ஹீஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். இப்படி ஒரு கேள்வி இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு மனைவி தங்கிட்ட கேட்பான்னு ஒரு எதிர்பார்த்துருக்க கூட மாட்டார். Totally unrehearsed situation. She just asks him, உங்களுக்கு வரைய பிடிக்குமா? ஆ, யாராவது வரைஞ்சா பார்க்க பிடிக்குமா? ஆரஞ்சு கலரில் என்ன இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? புரியுமா உங்களுக்கு? அவருக்கு இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு பெண் பேசுவாடா இந்த நேரத்தில் அப்படின்னு. இதையே புரிஞ்சுக்க முடியலையே, அப்புறம் தானே வரையறதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஷீல் இம்மிடியட்லி சே, யாருக்குமே புரியல, ஆனால் பாலு மட்டும் எல்லாமே புரிஞ்சுக்குவான். Totally a wrong context to make a mention of the name of another person. அவரு புரியாது. ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துட்டு கேட்பாரு, யார் இந்த பாலு? இவ்வளோ இருப்பான், இவ்வளோதான் இருப்பான். அவ்வளோதான். அந்த பையன் இறந்து போனதுக்கப்புறம் ஷீ டிட் ஈவன் அலோவ் ஹிம் டு க்ரோ அலாங் வித் ஹர். ஹஸ்பண்ட் இஸ் ஹாப்பி. அப்பாடா, ஹியூமன் சைக்காலஜி இஸ் ஸோ ஸ்ட்ரேஞ்ச், ஃபன்னி பட் இன்ட்ரெஸ்டிங். அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கிறதுக்காக அவளை லேபர் டேபிளுக்கு லேபர் வார்டு கூட்டிகிட்டு போவாங்க. கூடவே ஓடி வரும் ஹஸ்பண்ட், ஓடி வருவார், கையை பிடிச்சிட்டே கேட்பான். அவளுக்கு கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் வரும், அது ஒரு பெரிய விஷயம். அவள் ட்ரீம் எல்லாம் ஆரஞ்சு கலர்லேயே தான் வரும். நம்ம ட்ரீம் என்ன கலரில் வரும் கூட நம்ம யோசிச்சு பார்த்துருக்கு. ட்ரீம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது, கலர் இருந்தோ வி டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் அவர் ட்ரீம்ஸ், வி ட்ரீம் தட்ஸ் ஆல். அவள் கையை பிடிச்சிட்டே வர கணவர்கிட்ட கேட்பான், என் குழந்தைக்கு கனவு இருந்தானே, கலர் கலராக கனவு இருந்தானே அப்படின்னு கேட்பான். சிரிச்சுட்டே தோட தட்டி கொடுத்து அமைதியார் அமைதியாருன்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்தாச்சு. குழந்தைய பார்க்கறதுக்காக அந்த டேபிளுக்கு லேபர் குழந்தைய ஒரு வச்சிருப்பாங்க. வந்து பார்க்க வரும்போது ஹீ வில் ஃபைண்ட் ஹிஸ் ஒய்ஃப். அந்த லேடி டாக்டர் கையை பிடிச்சிட்டு ஷீ வில் பி ஆஸ்கிங், என் குழந்தைக்கு கனவு வருமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. பக்கத்தில் போய் குழந்தைய பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வில் நோ தட் த சைல்ட் இஸ் பார்ன் விஷுவலி சேலஞ்ச். த ஸ்டோரி ஜஸ்ட் கம்ஸ் டு க்ளோஸ், இட் நோ சென்டிமெண்ட்ஸ் நத்திங். அப்போ தான் நான் யோசிச்சிருந்தேன், பார்வையில் என்ன கனவு வருமா? நம்ம இதெல்லாம் யோசிக்கிறது கூட இல்லை. நம்ம குழந்தைக்கு பார்வை இருக்கு, நம்ம குழந்தைக்கு பார்க்க தெரியுது, நம்ம குழந்தைக்கு தரிசிக்க தெரியுது, நம்ம குழந்தைக்கு வண்ணங்களை தான் சேர்க்க தெரியுது, நம்ம குழந்தைக்கு பூவும் ஆகாயமும் மரமும் செடியும் கொடியும் நீங்களும் நானும் பார்க்குற நிறங்களை தவிர வேற வண்ணங்கள் எல்லாம் தெரியுது. Isn't this one reason for you to feel extremely delighted? இது ஒரு காரணம் போதாது ஆண்டவருக்கு போய் மறுபடியும் நன்றி சொல்லு. ஜஸ்ட் ஸ்டாண்ட் பை யுவர் சைல்ட். பெரிய பெரிய ஞானிகளை உருவாக்கி தந்த நாள். ஞானினா ஊரை விட்டு தனியாக போய் தவம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கேன்வாஸை வச்சுக்கிட்டு வண்ணங்களோட விதம் விதமான கனவுகளை தவமாக நின்று ஒரு பெயிண்டிங்காக பண்ணுறவனும் அதே அளவுக்கு ஞானி தான். I'm so happy you're blessed with such wonderful children. I'm so happy. Now you know that you're really, really wonderful.